நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் டூ வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்டு மற்றும் எக்ஸின் கெழுவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபோர் ப்ளஸ் டூ பை ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே த்ரீ இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டோட கெழு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது வந்து எக்ஸின் கெழு. ஸோ ஃபஸ்ட்டு கணக்கில் எக்ஸ் ஸ்கொயர்டோட கெழு என்ன? டூ பை ஃபைவ். இதோட கெழு வந்து மைனஸ் மூணு. ஏற்கனவே சொல்லியிருக்கிற ப்ளஸ்னால் போட வேண்டியதில்லை, மைனஸ்னால் போடணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு இந்த மைனஸ் விட்டுட்டு த்ரீ அப்படின்னு எழுதுவாங்க. அதனால் அதை கவனமாக நீ வந்து பார்க்கணும். கெழுன்னா உடனே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸ் இருந்தால் மைனஸ். அடுத்தது எக்ஸோட கெழு என்ன? மைனஸ் ரெண்டு. அப்போ இங்கே என்ன எழுதணும்? மைனஸ் ரெண்டு. எக்ஸின் கெழு என்ன? எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? மைனஸ் ரூட் ஏழு. அடுத்தது எக்ஸ்கொயர்டோட கெழு என்ன? பை. பைங்கிறது என்ன? இதனுடைய மதிப்பு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருபத்தி ரெண்டு பை ஏழு, அதை எழுத வேண்டியதில்லை. எக்ஸின் கெழு என்ன? ஒன்றுமே இல்லாட்டி ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ மைனஸ் ஒன்று, மைனஸை கவனமாக பாரு. எக்ஸ்கொயர்டோட கெழு ரூட் த்ரீ, தென் எக்ஸின் கெழு ரூட் டூ, தென் எக்ஸ்கொயர்டோட கெழு ஒன்று இல்லாட்டி என்னென்ன அர்த்தம்? ஒன்று. எக்ஸின் கெழு மைனஸ் ஏழு பை ரெண்டு. இது வந்து முடிஞ்சது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்லுறுப்புக்கோவையின் படியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கு. பல்லுறுப்புக்கோவையின் படி அப்படின்னா மிக உயர்ந்த அடுக்கு, மிக உயர்ந்த அடுக்கு. இதுதான் வந்து பல்லுறுப்புக்கோவையின் படி, பல்லுறுப்புக்கோவையின் படி. ஸோ படி என்பது என்ன? இந்த பல்லுறுப்புக்கோவையில் எது மிக உயர்ந்த அடுக்குன்னு பாரு, அதுதான் பல்லுறுப்புக்கோவையின் படி. மிக உயர்ந்த அடுக்கு எது? ஏழு. அப்போ இதனுடைய படி நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இதனுடைய ஆன்சர் ஏழு அப்படின்னு அர்த்தம். தென் இங்கே இதை வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ இதை எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் ஸ்கொயர், தென் மைனஸ் எக்ஸ் பவர் ஃபோர் பை எக்ஸ் ஸ்கொயர், ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் ஸ்கொயர், இவ்வளோதானா? இப்போ இது கேன்சல் பண்ணிடு. மூணில் ரெண்டு போனால் இதை கேன்சல் பண்ணினா என்ன வரும்? எக்ஸ்னு வரும். இது கேன்சல் பண்ணினா எக்ஸ் ஸ்கொயர், இது கேன்சல் பண்ணினா சிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். மூணில் ரெண்டு போனால் ஒன்று, நாலில் ரெண்டு போனால் ரெண்டு, மூணில் ரெண்டு போனால் ஒன்று. மிக உயர்ந்த அடுக்கு எது? இது. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து இரண்டு. அடுத்தது இதை உள்ளே கொண்டு போ, உள்ளே கொண்டு போய் பெருக்கு. பெருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்ட வேண்டும். இந்த ரெண்டு அடுக்குகளையும் கூட்டணும். இதையும் பெருக்கிறப்ப இந்த அடுக்குகளை கூட்டணும். மூணு ப்ளஸ் ஒன்று நாலு. ஸோ மிக உயர்ந்த அடுக்கு எது? ஐந்து. ஸோ இதனுடைய ஆன்சர் ஐந்து. அடுத்தது இதில் மிக உயர்ந்த அடுக்கு ஆறு. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆறு. இதில் மிக உயர்ந்த அடுக்கு எது? பவர் ஃபோரு, த்ரீ டூ, அப்போ ஃபோர். ஸோ இதனுடைய அடுக்கு வந்து நான்கு. ஸோ அடுத்து வந்து திட்ட வடிவத்தில் எழுதுக. போன கிளாஸ்லேயே பார்த்தா திட்ட வடிவம் அப்படின்னா ஏறு வரிசையாக எழுதலாம் அல்லது இறங்கு வரிசையாகவும் எழுதலாம். நம்ம பொதுவாக வந்து ஹையஸ்ட் பவர் எழுதி அப்படியே குறைச்சிட்டே வரலாம். இதில் அதிகப்படியான இது ஹையஸ்ட் பவர் எது? இது இல்லையா? ஸோ ரூட் செவன் எக்ஸ் க்யூப், இது வந்து எழுதிட்டோம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்க. எக்ஸ் க்யூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ், தென் எக்ஸட்ரா உறுப்பு. அடுத்தது எது எழுதிக்கலாம்? சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது எழுதிட்டோம். அடுத்தது எக்ஸ் உறுப்பு, ஸோ ப்ளஸ் எக்ஸ். அடுத்தது எக்ஸட்ரா உறுப்பு மைனஸ் ஒன்பது. செக் பண்ணி பார்த்துக்கணும். மூன்று அடுக்கு, இரண்டு அடுக்கு, ஒரு அடுக்கு, அடுக்கு அற்றது. அடுத்தது இதில் திட்டவடி எழுதுகிறப்போ எது பெருசு? இதுதான் பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் ஏழு பை ரெண்டு எக்ஸின் அடுக்கு நாலு. அடுத்தது எக்ஸின் அடுக்கு மூன்று. அடுத்தது எக்ஸின் அடுக்கு இரண்டு, எக்ஸின் அடுக்கு இரண்டு. அடுத்தது எக்ஸின் அடுக்கு ஒன்று, எக்ஸின் அடுக்கு ஒன்று. இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, அதை விட்டுடலாம். அடுத்தது இந்த சம்மில் எது பெருசு? இதுதான் அடுக்கு. இது பாரு, இதில் இது ஏற்கனவே திட்ட வடிவத்தில் தான் இருக்குது. எக்ஸின் அடுக்கு மூணு. இதனோட திட்ட வடிவம் இது திட்ட வடிவிலே உள்ளது, திட்ட வடிவில் உள்ளது. ஆல்ரெடி கொஸ்டினே திட்ட வடிவத்தில் தான் இருக்குது.
திட்ட வடிவம்னு என்ன? எக்ஸ் அடுக்கு மூணு, எக்ஸ் அடுக்கு ரெண்டு, எக்ஸ் அடுக்கு ஒன்று, எக்ஸ் அடுக்கு ஜீரோ அந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் எது இது இல்லையா? இல்லை இல்லை இதான் எழுதணும். ஃபஸ்ட்டு 9y4 அடுத்தது என்ன வரணும்? 3 வரணும். ஸோ இங்கே ரூட் ஃபைவ் ஒய் க்யூப். அடுத்து 2 வரணும். 2 வருது எங்கே? இங்கே இருக்குது. அடுக்கை தான் நீ பார்க்கணும். எந்த காரணத்தை கொண்டு இந்த குணகங்களை எல்லாம் செக் பண்ணக்கூடாது. குணகம் பிரச்சனை இல்லை, அடுக்கை மட்டும்தான் பார்க்கணும். அடுத்தது எக்ஸ் அடுக்கு 1 -7/3. இங்கே எது இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம், எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது மிச்ச கான்ஸ்டன்ட்டாக -11. ஸோ திஸ் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பல்லுறுப்பு கோவைகளை கூட்டி அதன் படியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பல்லுறுப்பு கோவையை கூட்டுறப்ப நமக்கு என்ன வரும்? இங்கே P(x) வந்து கொடுக்கப்பட்ட கணக்கு. ஃபஸ்ட்டு கணக்கு எழுதிக்க, P(x) சமம் 6x2. இதில் இது இந்த அடுக்கு தான் பெருசாக இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு Q(x)-ஐ நம்ம எழுதிக்கலாம். ஸோ Q(x) சமம் எப்படி வேணாலும் எழுதலாம் நம்ம, 6x³ - 7x+15. P(x)-ஐயும் எழுதி இந்த இடத்துல 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அடுத்தது P(x) சமம் 6x2. x2-ஐ இது திட்ட வடிவத்தில் இல்லை, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? திட்ட வடிவத்தில் முதல்ல எழுதணும். அப்போ 6x³ - இங்கே வந்து 0x2-னு போடணும். ஏன்னா திட்ட வடிவம்னா ஃபஸ்ட்டு அடுக்கு 3, 2, 1 அப்படி எழுதணும். அப்புறம் -7x+15. புரியும்னு நினைக்கிறேன். திட்ட வடிவத்தில் எழுதினா மட்டும்தான் கூட்டவோ கழிக்கவோ இயலும். அப்போ அடுக்கு 3, 2, 1, 8 எழுதிக்கணும். அடுத்தது P(x) என்ன? இங்கே 6x2-ஐ இதுக்கு நேராக எழுதிக்க, தென் -7x, தென் +2 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இந்த 6x³-ஐ அப்படியே எழுதிக்க. இது 0 இங்கே, 6x² ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இப்படி மைனஸ் போட்டுட்டு இதை அப்படியே என்ன பண்ணிக்க, கூட்டிக்க. 14x, இது வந்து 17. இதோட கணக்கு முடியல, என்ன கேட்டிருக்கு? அதன் படியை காண்க. ஸோ இந்த பல்லுறுப்பு கோவையின் படி மிக உயர்ந்த அடுக்கு. எது மிக உயர்ந்த அடுக்கு? 3, இதுதான் மிக உயர்ந்த அடுக்கு. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 3 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய அடுத்த சம்மு நான் புக் ஆன்சரை செக் பண்ணல. ஸோ செகண்ட் சம் இங்கே ஹெச்ஆஃப் எக்ஸ் சமம் 7x³. திட்ட வடிவத்தில் எழுதிக்கலாம், x² இல்லை. அப்போ இங்கே என்ன போட்டுக்கணும்? 0x². அடுத்தது எடுத்து எழுதுகிறப்பவே திட்ட வடிவத்தில் எழுதிக்க. அடுத்தது F(x) சமம் 7x², எங்கே எழுதலாம்? இந்த இடத்துல எழுதிக்கலாம். தென் 17x-9. நீங்கள் வேணும்னா கூட என்ன போட்டுக்கலாம்? 0x³ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும்? 7x³ தென் 7x² இதுக்கு இது வந்து நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழித்து பெரியப்பான்னு சொன்னேன். பெரியப்பா பார் யார்? 17, பெரிய நம்பர் தான் பெரியப்பா. அப்போ இதுக்கு இங்கே என்ன குறி இருக்கு? ப்ளஸ் இருக்கா? இந்த ரெண்டே களி 11, 17 6 போனா 11, தென் எக்ஸ். எந்த குறியை போடணும்? பெரியப்பாவோட நம்பர், அந்த நம்பர் எடுத்து சாரி சைன் எடுத்து போட்டணும். இங்கே -9 +1. அப்போ இங்கே இது என்ன பண்ணிக்கணும்? கழிக்கிறேன். இங்கே இந்த இதுதான் பெரிய நம்பரு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குறியை எடுத்து போடுறேன். அடுத்தது இதோட கணக்கு முடியல, நம்ம என்ன எழுதணும்? இதனுடைய படி. இப்போ எது பெரிய படி அப்படின்னா மிக உயர்ந்த அடுக்கு. அடுக்கை பாரு, அடுக்கு என்ன? 3. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 3. ஸோ அடுத்தது தேர்ட் சம் இங்கே என்ன இருக்கு? G(x). F(x). ஸோ F(x) சமம் 16x⁴.
அடுக்கு நாலுனா அடுத்தது அடுக்கு மூணு இல்லை இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஜீரோ போட்டு அடுக்கு மூன்று அடுத்தது மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது எக்ஸ் வரணும் அடுக்கு மூன்று அடுக்கு சாரி அடுக்கு நான்கு அடுக்கு மூன்று அடுக்கு ரெண்டு அடுக்கு ஒன்று இல்லை அதனால் அந்த இடத்துல ஜீரோ எக்ஸ் பவர் ஒன்று ப்ளஸ் ஒன்பது தென் நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் சமம் இங்கே இது இல்லை இல்லை அப்படின்னா இங்கே என்ன போட்டுக்கலாம் இப்படி போட்டுக்க இங்கே மைனஸ் ஆறு எக்ஸ் க்யூப் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லை அப்போ நம்ம என்ன போட்டுக்கணும் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் பதினைந்து அப்போ இந்த இடத்துல பதினாறு எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் இங்கே ஜீரோன்னா அதை விட்டுரு ஆறு எக்ஸ் க்யூப் இங்கே அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ஏழு எக்ஸ் உடனே பெரியப்பாவோட சைன் எடுத்து போட்டுரு இது இதுதான் பெரிய நம்பர் தான் பெரியப்பா இல்லையா அப்போ இங்கே மைனஸ் போட்டு பதினஞ்சில் ஒன்பது போனால் எவ்வளோ வரும் ஆறு ஸோ இது இப்போ நம்ம என்ன பார்க்கணும் படி படி அப்படிங்கிறப்போ எது உயர்ந்த அடுக்கு மிக உயர்ந்த அடுக்கு நான்கு ஸோ இதோட ஆன்சர் வந்து நான்கு